தாந்திரிகம்னா உச்சபட்ச ஒழுக்கம். அளவுக்கதிகமான உடல் இன்பம் கிடையாது. வெளியில் இருக்கிற ஒரு கருவியை பயன்படுத்துகிற மாதிரியே உங்கள் உடலையும் மனசையும் பயன்படுத்த கற்றுக்கிற ஒரு முறை. இந்த மகத்தான கொடையை அகத்திய முனி நமக்கு வழங்கியிருக்காரு. அதாவது அவர் நிறுவிய தாந்திரிக முறை 100% இந்த உடலிலேயே வேரூன்றியதாக இருக்குது. பிரபஞ்சத்தில் பெரும்பாலான பகுதி இருட்டாலான கலைதான். வெளிச்சம்ங்கிறது பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன நிகழ்வு தான் இல்லையா? பிரபஞ்சத்தில் பெரும் பகுதி இருட்டு தானே இல்லையா? வெளிச்சங்கிறது ரொம்ப சின்ன நிகழ்வு தான், அளவுக்குட்பட்ட ஒரு நிகழ்வு தான். வெளிச்சம் வரணும்னா ஏதோ ஒன்று எரிஞ்சாகணும். வெளிச்சம் ஏற்படணும்னா இந்த கிரகத்தில் ஏதோ ஒன்று எரிஞ்சாகணும். சுற்றுச்சூழல் பற்றி ஆர்வம் உள்ளவங்கெல்லாம் இதை புரிஞ்சுக்கணும். இதோ எரியிற இந்த விளக்கெல்லாம் வெளிச்சம் தர எங்கேயோ ஏதோ ஒன்று எரிஞ்சிட்ருக்குது. பல்பு எரியுதுன்னு தானே சொல்கிறோம், அதுவும் எரியுது. அதே சமயம் இது எரியறதுக்காக வேற ஏதோ ஒன்று எரிஞ்சிட்ருக்குது இல்லையா? வெளிச்சத்தோட தன்மை இதுதான். அந்த லைட் பல்போ சூரியனோ எதுனாலும் ஏதோ ஒன்று எரிஞ்சிட்டே இருக்குது. எரிஞ்சிட்டு இருக்கிற ஒன்று ஒரு நாள் முடிஞ்சு போகும் இல்லையா? அதனால தான் நம்ம சொல்கிறோம், பொறுப்பில்லாமல் நீங்கள் எரிஞ்சிட்ருந்தா உங்கள் மெழுகுவர்த்தியை இருபுறம் இருந்தும் எரிக்கிறீங்கன்னு சொல்கிறோம். வெளிச்சம் ஏற்படணும்னா ஏதோ ஒன்று எரிஞ்சாகணும்னு நமக்கு புரியுது. வெளிச்சம் உண்டாக்க எதையாவது எரிச்சிங்கன்னா நீங்கள் அந்த வெளிச்சத்தை கட்டுப்படுத்தி குறைவாக வச்சுக்கிறதே மேலானது. இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமாக எரிஞ்சு போயிடும். வெளிச்சங்கிறது ரொம்ப அளவான நிகழ்வு தான். இந்த முழு பிரபஞ்சமுமே இருட்டாலான கலை தான் இல்லையா? ஒருத்தர் பலவிதமான இருண்ட கலைகளை பழக முடியும். அது உயிருக்கு எதிரானதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருண்ட கலைகள் வாழ்க்கைக்கு எதிர்மறையானதுன்னு இல்லை. மாந்திரிகம்னு நம்ம சொல்கிறப்போ யாரோ ஒரு இழிவான மந்திரவாதி ஒருத்தரோட வாழ்க்கையை அழிக்க பார்த்து நோயை உண்டாக்குறது, இறக்க செய்கிறது, இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டதால் மாந்திரிகம்னாலே எப்போவுமே எதிர்மறையானதுன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா சமூகத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்களை தான் பார்த்துருக்குறீங்க. ஆனால் மாந்திரிகம்ங்கிறது மிக உயர்ந்த தரத்தை சேர்ந்ததும் கூட. சிவனே ஒரு தாந்திரிகர் தான், ஒவ்வொரு குருவும் ஒரு தாந்திரிகர் தான். ஆமாம், இப்போது நான் உங்களுக்கு சாம்பவி தீட்சை தரேன், அதுவும் தாந்திரிகம்தான். இல்லைன்னா அது எப்படி வேலை செய்யும்? தாந்திரிகம்ங்கிறது ஒரு விதமான திறமை, அது ஒரு விதமான தொழில்நுட்பம். இப்போ நான் என்னுடைய செல்ஃபோனை எடுத்து உலகத்தோட இன்னொரு பகுதியில் இருக்கிற ஒருத்தரோட பேச முடியும். இது ஒரு தொழில்நுட்பம். ஒருவேளை செல்ஃபோன் இல்லாமலேயே நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரோட பேசுனா அது தாந்திரிகம். அதனால் தொழில்நுட்பங்கிறது தாந்திரிகத்திலிருந்து ரொம்ப மாறுபட்டதில்லை. வேறு வேறு பொருட்களை பயன்படுத்துகிறோம், ஆனால் அடிப்படையில் ரெண்டும் ஒன்று தான். நவீன தொழில்நுட்பம் இல்லாத சமயத்தில் தாந்திரிகம்ங்கிறது ரொம்பவே பொருத்தமானதாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நவீன தொழில்நுட்பம் வளர வளர தாந்திரிகத்தோட அவசியம் குறைஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் இருக்கிறது மும்பைன்னு வச்சுக்கலாம். பாம்பே, மும்பை. உங்கள் தலைக்குள்ளே இதை சரியாக இறக்கிடுறேன், உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது இல்லையா? ஒருவேளை 1000 வருஷத்துக்கு முன்னாடி சத்குரு கோயம்புத்தூரில் இருக்காருன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்க. அங்கே போகணும்னு உங்கள் இதயம் இயங்குது. ஆனால் மும்பையிலிருந்து கோயம்புத்தூருக்கு நடந்தே வரணும்னா அது சாதாரண பயணம் இல்லை. நீங்கள் கிளம்புனா மறுபடியும் மும்பைக்கு வந்து சேர்வீங்களான்னு கூட தெரியாது. வழியில் என்ன நடக்குமோன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது நடக்காமலே போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மும்பையிலே உட்கார்ந்து, சத்குருவே தயவு செஞ்சு எனக்கு உதவுங்க, என்னால் வர முடியல ப்ளீஸ் அப்படின்னா, இப்போ மும்பையில் இருக்கிற அதுலால் கோயம்புத்தூர் வர முடியல, அவருக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு எனக்கு தோணுது, ஆனால் மும்பையில் அவருக்கு சாம்பவி தீட்சை தரலாம்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அதுலோட மனசோ எல்லா பக்கமும் ஓடுது. அவரும் உட்கார்ந்தாரு, ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது. ஆனால் ஒருவேளை இதெல்லாம் என்னோட அபத்தமான கற்பனை தானோன்னு நினைக்கிறாரு. அவருடைய மனைவி உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு, நீங்கள் பார்க்கவே பார்க்காத யாரோ ஒருத்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிட முடியும், பேசாமல் வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அதுல் ஏதோ உணர ஆரம்பிக்கிறாரு.
ஆனால் அவருடைய காரண அறிவும் குடும்பமோ இதெல்லாம் முட்டாள்தனம் செய்யாதேன்னு சொல்லுது. இப்போ சத்குரு என்ன செய்வார்னா, தமிழ்நாட்டில் பூக்கிற ஒரு மல்லிப்பூவை எடுத்து, அது மும்பையில் வளர்றதில்லை இல்லையா, அத்துள் இப்படி உட்கார்ந்துருக்கிறப்ப அவர் கையில் அது விழ வச்சிருவார். அப்படி ஒன்று நடந்தால் அத்துல் சாம்பவி தீட்சைக்கு தயாரான நிலையில் உட்காருவார். ஏன், ஒரு மல்லிகைப்பூ டெலிவரி ஆனதால. ஆனால் இன்னைக்கு அதுக்கு பதிலாக ஃபோன் போட்டு இங்கே வாங்கன்னு சொல்லுவேன், இல்லை ஒரு அழைப்பிதழை யார்கிட்டையாவது கொடுத்து அனுப்பி இங்கே வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன், இல்லை உங்களுக்கு மல்லிப்பூ அனுப்பணும்னு நினச்சா டிஹெச்ஆர் கூரியரில் அனுப்புவேன். இப்படி நவீன தொழில்நுட்பத்தால் தாந்திரிகம் வழக்கொழிஞ்சு போகுது. ஆனால் 1000 வருஷம் பின்னோக்கி நீங்கள் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். அந்த காலத்தில் தாந்திரிகத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருந்திருக்கும் இல்லையா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மும்பையில் இருக்கிறீங்க, நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன், உங்களுக்கு என்கிட்டேருந்து ஏதோ வேணும். இப்போது தாந்திரிகம் எவ்வளோ அவசியமாக தேவைப்படும் இல்லையா. இன்றைக்கி அதோட தேவை குறைஞ்சிருக்குது. அதனால எல்லா விதமான மோசடி பேர்வழிகளும் எல்லா விதமான முட்டாள்தனங்களையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தாந்திரிகங்கிறத எதிர்மறையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமீபத்தில் என்கிட்ட யாரோ கேட்டாங்க, சமீபமாலன்னு நினைக்கிறேன், யாரோ ஒரு குரு சொன்னாராம், வேட்கைகளிலிருந்து வெளிவர ஒரு வழிதான் தாந்திரிகம்னு சொன்னாராம். அர்த்தமற்ற பேச்சு இது. துரதிருஷ்டவசமா தாந்திரிகம்ங்கிற வார்த்தையை பலரும் திரித்து தவறா பயன்படுத்தியதால இன்னைக்கு அதை மறுபடியும் வரையறுத்து விளக்க வேண்டிய தேவை இருக்கு. முதல்ல இதை நாம் புரிஞ்சுக்கணும். தாந்திரிகம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு செயலை செய்யும் விதம் அல்லது தொழில்நுட்பம்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் கேள்விப்படுற தாந்திரிகம் அமெரிக்கா போய் அங்கிருந்து திரும்பி வருவதால தாந்திரிகம்னா தடையே இல்லாத உடல் இன்பம்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, தாந்திரிகம்னா உச்சபட்ச ஒழுக்கம். கட்டற்ற உடல் இன்பம் கிடையாது, தீவிரமான ஒழுக்க முறை. வெளியில் இருக்கிற ஒரு கருவியை பயன்படுத்துறது மாதிரி உங்கள் உடலையும் மனசையும் பயன்படுத்த கற்றுக்கிற முறை. ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஸ்க்ரூ டிரைவரை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி உங்கள் உடலையும் மனசையும் பயன்படுத்த கற்றுக்கிற முறை. இதற்கு தேவையானது தீவிர ஒழுக்கம்தானே தவிர உடல் இன்பம் இல்லை, அவிழ்த்து விட்டது போல இருக்கிறதும் இல்லை. தாந்திரிகம் பற்றிய புத்தகமெல்லாம் பெரும்பாலும் மேல்நாட்டுக்காரங்க எழுந்தது தான், என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லை, தாந்திரிக நூல்கள் எல்லாமே உச்சக்கட்ட ஒழுக்கம் சார்ந்தது. அதில் எந்த முறையற்றத்தனமும் கிடையாது, அதில் உடல் பற்றி பேசப்படுது. ஆனால் இன்னைக்கு நவீன சமூகங்களில் உடல்னு சொன்னாலே அவங்க பிறப்பு உறுப்புகளை மட்டுமே குறியா இருக்காங்க. அவங்களுக்கு உடல்னா வேற எதுவுமே தெரியலை. அதனால உடல்னு நீங்கள் சொன்னாலே அவங்க சில உறுப்புகளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க, மூளைங்கிறத மறந்தே போயிடுறாங்க. ஒரு சில உடல் உறுப்புகள் மேலே மட்டுமே கவனம் செலுத்துறதால உடல் உறவு பற்றியே நினைக்கிறாங்க, அதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை. தாந்திரிகங்கிறது தனித்துவமான இந்த உடல் அமைப்பை முறையாக பயன்படுத்த கற்றுக்கிறது. உடல் தனித்துவம் வாய்ந்தது தானே, அதை உங்களுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியலன்னா இங்கே உங்களால் என்ன செய்ய முடியும்? இந்த உடலையும் அதுக்கு மூலமாக இருக்கிற சக்தியையும் உங்களுக்கு பயன்படுத்த தெரியலன்னா உங்களால் என்ன செய்ய முடியும்? எது மேலேயும் உங்களால் தாக்கம் ஏற்படுத்த முடியாது. அதனால் இதுதான் தாந்திரிகம். தாந்திரிகம்னா தொழில்நுட்பம், தாந்திரிகம்னா ஒருவித திறமை. தாந்திரிகம் இல்லாமல் எந்த குருவும் கிடையாது, அவர்கிட்ட தொழில்நுட்பம் இல்லைன்னா அவர் குருவே கிடையாது. தாந்திரிகம் தெரியாத பட்சத்தில் அவர் செய்யக்கூடியதெல்லாம் ஒரு மென்மையான சாதுவாக இருந்து எல்லாரையும் ஆசிர்வதிக்கலாம். குருவோட ஆசிக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. நீங்கள் ஒரு திருடனாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சாதுவை பார்த்து ஆசி கேட்டால் அவர் உங்களுக்கு ஆசி வழங்குவார். உங்கள் தொழிலை இன்னைக்கு உங்களால் நல்லா செய்ய முடியும், ஏன்னா அவரோட ஆசிக்கு எந்த பாகுபாடும் இருக்காது, இருக்கவும் முடியாது, ஏன்னா அது அவரோட கட்டுப்பாட்டிலேயே இல்லை. குற்ற பரம்பரையினருக்கு கூட, பிண்டாரி பரம்பரையினருக்கு கூட அவங்களுக்குன்னு சொந்தமாக தெய்வங்களும் தேவிகளும் இருந்துச்சு.
அவங்களுக்குன்னு சாதுக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு எந்த வீட்டுல கொள்ளை அடிக்கிறதுன்னு அவங்களுடைய தெய்வங்கள் அவங்களுக்கு வழிகாட்டுச்சு. ரொம்ப வெற்றிகரமா இருந்தாங்க. அவங்க தொழிலை பல நூற்றாண்டுகளுக்கு செஞ்சு வந்தாங்க. கொள்ளையடிக்கிறது தான் அவங்க தொழிலே. மென்மையான பூ போல ஒரு சாதுவா இருந்து சும்மா ஆசி 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 மட்டுமே கொடுக்கிறவரா இருந்தா நான் அதை குறைச்சு மதிப்பிடல. அவங்களுக்கே உரிய விதத்துல அவங்க அழகாத்தான் இருக்கிறாங்க. ஞான உதயத்துக்காக ஆசைப்படுறவங்களுக்கு அவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க. அவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஆக மாட்டாங்க. வாழ்க்கையில சின்ன சின்ன முன்னேற்றம் தேடுறவங்களுக்கு மட்டுமே அவங்க ஒத்து வருவாங்க. வீட்டு உபயோகப் பொருள் கடைக்குள்ள போனா வாழ்க்கையில் சின்ன சின்ன முன்னேற்றம் செஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமாவா இல்லையா? செய்ய முடியும். தினமும் டிவியில வர்றவங்கெல்லாம், ஆஹா நான் இந்த படுக்கையை வாங்கினேன், என் வாழ்க்கையே மாறிப்போச்சு, இது பிரமாதமா இருக்கும்பாங்க. எனக்கு தெரியாம போச்சு. ஒரு படுக்கையோ ஒரு தலவாணியோ இதை செய்ய முடியும்னு எனக்கு தெரியாம போச்சு. இதை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? என் வாழ்க்கையே முழுசா மாறிப்போச்சும்பாங்க. இப்படி ஒரு வீட்டு உபயோக பொருள் கடைக்குள்ள போய் உங்ககிட்ட இல்லாத ஒரு பொருளை வாங்கி வந்தா உங்க வாழ்க்கை கொஞ்சம் மாறலாம். ஆனா வாழ்க்கையே மாறிடுச்சு. இந்த வார்த்தை வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுங்கிறது பல விஷயங்கள் சார்ந்தது. என்ன மாற்றி இருக்குங்கிறது பல விஷயங்களை பொறுத்த விஷயம் இல்லையா? இப்போ உங்களுக்கு குளிரா இருந்தா, என்கிட்ட இருக்கிறது போல உங்ககிட்ட ஜாக்கெட் இல்ல, நீங்களும் ஒன்னு வாங்கினீங்க, இப்போ இது உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய விஷயம்தானே இல்லையா? ஆனா நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் இவ்வளோதான் அப்படின்னா பரவாயில்ல. ஆசி ஆசி ஆசி. ஆனா நாம பேசுறது ஆன்மீக வளர்ச்சி பற்றியதுன்னா, உங்களுடைய உச்சத்தை அடையிறது பற்றினா, அப்போ திறமை இல்லாதவரா ஒரு குரு இருந்தா எப்படி அவரை குருன்னே சொல்ல முடியாது? திறமை அப்படின்னா மனிதர்கள் தனக்குத்தானே செஞ்சுக்க முடியாத விஷயங்களை செய்து தரும் ஆற்றல். இதை நீங்கள் சரியாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். தாந்திரிகங்கிறது இல்லைன்னா, தாந்திரிகம்னு நான் சொல்கிறப்போ தொழில்நுட்பங்கிறது இல்லைன்னா, அதாவது தாந்திரிகம்ங்கிறது தொழில்நுட்பத்திற்கான சமஸ்கிருத வார்த்தை, அவ்வளோதான். உங்களை நம்ப வச்சிருக்காங்களே அந்த மாதிரி இல்லை. அதனால் தாந்திரிகம் இல்லைன்னா குருங்கிறவரே கிடையாது. நிஜமாக தான். குரு அப்படின்னா சட்டையை சுருட்டி விட்டுக்கிட்டு வேலையில் இறங்கணும். அது ஒரு மெக்கானிக் வேலை தான், பொருட்களை ரிப்பேர் பண்ணுற வேலை. எது ஒன்று சரி செய்யணும்னா எது எது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம கையில் ஏதாவது தொழில்நுட்பம் இருக்கணும். அதுதான் தாந்திரிகம். ஈஷாவில் தாந்திரிகம் இருக்கா? நிச்சயமாக இருக்கு. எல்லா அம்சங்களிலும் பல விதத்திலும் இருக்கு. ஆனால் யோகத்தோட சிறப்பு என்னென்னா, அதில் சடங்குகள் கிடையாது. தாந்திரிகத்தில் ரெண்டு பரிமாணங்கள் இருக்கு. ஒன்றுல நீங்கள் வெளியிலிருந்து பொருட்கள் பயன்படுத்தி செய்கிறது, இது சடங்குத்தன்மை கொண்டது. யோக பாரம்பரியத்தில் தாந்திரிகத்தில் உங்கள் உடலையும் சக்தி நிலையையும் மட்டுமே பயன்படுத்துவீங்க, வேறு பொருட்கள் எதுவும் தேவையில்லை. இந்த ரெண்டையும் வலது கைப்பாதை இடது கைப்பாதைன்னு தோராயமாக வகைப்படுத்தி இருக்கிறாங்க. இடது கைப்பாதை வெளிப்பொருட்களை பயன்படுத்தும், வலது கைப்பாதை எந்த பொருளையும் பயன்படுத்தாது, வெறும் உடலை மட்டுமே பயன்படுத்தும். பெருமளவில் யோக தாந்திரிகங்கிறது பெரும்பாலும் நாம் நமக்குள்ளே செய்கிறது தான். இந்த மகத்தான கொடையை நமக்கு வழங்கியது அகத்திய முனி. அதாவது அவர் நிறுவிய தாந்திரிக முறை 100% இந்த உடலிலேயே வேரூன்றியிருக்கு. வெளியிலிருந்து எதுவுமே தேவையில்லை. ஒரு பருக்கை அரிசியோ மணலோ எதுவுமே பயன்படுத்தாமல் தாந்திராவுடைய எல்லா பரிமாணங்களும் நடத்தப்படுது.
எல்லாமே நம்ம உடலுக்குள்ள உள்மயமாக்கப்படுது. அவர் நமக்கு அளித்த பரிசீது இருப்பதிலேயே மிகவும் மகத்தான விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. மனித அமைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வழங்கப்பட்ட எல்லாத்திலும், அது எந்த மூலத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, இருக்கிற மகத்தான விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது அகத்தியர் நமக்கு அளிச்ச கொடை.